பல்ல கயிறு அரடி குடுத்துது அவ்வளோ ஷார்ப்பாக குடுத்து பல்லு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பாறை மீன் வச்சு பிரியாணி பண்ணுங்கன்னு சொன்னார். அவருக்கோசரமே இந்த வீடியோ பண்ணுறேங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு முன்னாடி கொத்து பரோட்டா ஒரு வீடியோ பார்த்துருங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேங்க, பாருங்க, நல்லாயிருக்கும். இந்த மீன் வந்து பெங்களூர் சைட்லாம் பாப்பிட்டுன்னு வாங்க, நம்மூர் பக்கம் பாறை மீன்வாங்க. இதை வச்சு நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வந்து உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். மீனில் மசாலா நல்லா இறங்குறதுக்காச்சு நம்ம நல்லா பார் பண்ணி வச்சுக்கலாம் ஆழமாக. நல்லா ஆழமாக அறுத்தால் தான் நல்லா மசாலாலாம் உள்ளே போகும். மீனுக்கு தேவையான மசாலா கலந்துக்கலாம். இது வந்து பொன்னி நதி பார்க்கணுமேனு சொன்னாங்க. சரி, அதை பார்த்த அப்படியே கொஞ்சம் ஒரு சொம்பு மண்ணு வந்துட்டுங்க, பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலா தடவி அரை மணி நேரம் போட்டு ஊற வச்சிடலாம். மசாலா தடவியாச்சு, மீனை எடுத்து படுக்க போடலாம். இப்போ நாம் சாமி கூப்பிட்டு அடுப்பை தச்சிடலாம். ஓம் சக்தி பராசக்தி. நல்லா நெருப்பு பிடிச்சாச்சு, பானில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஹைபிரைட் எண்ணெய். பாருங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு குளியல் போடலாம். ஐன்ஸ்டீன் மூலம் அதுக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு. பார்த்தாலே அப்படியே எண்ணெய் குடிச்சுட்டு சாப்பிடலாம்னு இருக்கு. ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுனால நம்ம மீன் வந்து எண்ணெயில் போட்டுங்க. நம்ம பிரியாணியில் வந்து மீன் நம்ம மட்டன் சிக்கனால் சேர்த்துறோங்க, அந்த மாதிரி சேர்த்தக்கூடாது. நம்ம தனியாக எண்ணெயில் போட்டு எடுத்து நம்ம பிரியாணியில் சேர்த்துனா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மீனை வந்து நீங்கள் முழுசாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் அரை வேகலாக விட்டால் தான் பிரியாணி நல்லா வேகும். அரிசி நம்ம கொட்டி நல்லா ஊற வச்சுக்கலாம். இது வந்து மூங்கில் அரிசி. வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்துக்கலாம்.
மீன் அறுத்துக்கலாம் மீனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாய் அறுத்து எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு அடிச்சுக்கலாம் பிரியாணி செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் காஞ்சாச்சு நாம எண்ணெய் ஊத்திக்கலாம் பட்டை வகை போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வணியாச்சு தண்ணி ஊத்திக்கலாம் அரிசி கொட்டிக்கலாம் பிரியாணி முக்காவது வந்துடுச்சு இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சு மீன் எடுத்து போட்டுக்கலாம் ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சாப்பிடலாம் வாங்க பாருங்க வேற லெவலில் வந்துருக்கு பாருங்க
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜோக்கர் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க